இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிதலம் அடைந்த சிலைகள் அதாவது பின்னங்கள் ஏற்பட்ட சிலைகள் சிறு சிறு விரிசல் கோடுகள் ஏற்பட்ட சிலைகள் உடைந்த சிலைகளை என்ன செய்ய வேண்டும் அதை வழிபடலாமா இதை எல்லாமே இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல பார்க்க போறோம் ஆக முதல் கேள்வியாக ஐயா உடைந்த சிலையை வழிபாடு செய்து வரலாமா ஒருவேளை உடைந்த சிலை வந்து சுதை சிலையாக இருந்தால் எந்த பாகம் உடைந்திருக்கின்றதோ அந்த பாகத்தை பழுது பார்த்து சரி செய்து தாராளமாக வழிபாடு செய்து வரலாம் ஒருவேளை உடைந்த சிலை கருங்கல் சிலையாக இருக்கின்ற பட்சத்தில் அரக்கு தடவி அந்த சிலையை வந்து வழிபாடு செய்து வரலாம் ஒருவேளை வந்து அந்த உடையப்பட்ட சிலை வந்து பழுது பார்க்க முடியாத அளவுக்கு சென்றிருந்தால் மட்டுமே அந்த சிலையை வந்து அடிபாகமாக அடிபீடமாக வைத்து புதிய சிலை வைத்து வழிபாடு செய்து வரலாம் முடிந்தவரை அந்த சிலையை பழுது பார்க்குவதற்குண்டான முயற்சிகளை முதலில் செய்து வாருங்கள் ஆக அடுத்த கேள்வியாக ஒரு சிலை வந்து ஏன் உடைகின்றது சேதாரம் ஆகின்றது பின்னப்படுகின்றது விரிசல் அடைகின்றது என்று பார்ப்போம் ஆக சிலை வழிபாடு வந்து நம்மளுடைய இல்லத்தில் செய்யும் பொழுது நம்மளுடைய இல்லத்தில் ஒருவராக அந்த தெய்வத்தினுடைய பிம்பம் வந்து விளங்கும் இல்லையா ஆக நம்மளுடைய இல்லத்தில் இருக்கின்ற அடியார்களுக்கு ஏதேனும் ஒரு தொந்தரவுகள் துயரங்கள் பெரிய கர்மாக்களின் மூலம் ஏற்படுகின்ற விபத்துக்கள் இதை எல்லாமே முதல் அடியாக அந்த தெய்வத்தினுடைய பிம்பம் வந்து தாங்கிக் கொள்கின்றது ஆக இதன் காரணமாகவே தெய்வத்தினுடைய பிம்ப சிலைகள் மீது விரிசல்கள் ஏற்படுகின்றது அந்த சிலைகள் வந்து சேதாரம் ஆகின்றது ஆக நம்மேல் வைத்திருக்கின்ற பற்றின் காரணமாக நம்மேல் விழுகின்ற அத்தனை அடியும் அந்த தெய்வத்தினுடைய பிம்பம் தன்மேல் வாங்கிக் கொள்கின்றது அந்த தெய்வ உருவ சிலையை நம்மால் முடிந்தவரை வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆக நமக்காகவே அத்தனை விரிசல்களும் அத்தனை சேதாரங்களும் அந்த தெய்வத்தினுடைய பிம்பம் தாங்கிக் கொண்டு இருக்கின்றது ஆக இது போல பின்னங்கள் விரிசல்கள் உடைந்து விட்டது என்பதற்காக அந்த தெய்வத்தினுடைய திரு உருவத்தை நம்ம வந்து வழிபடாமல் இருப்பதும் அந்த தெய்வ உருவ சிலையை வந்து நம்ம தூக்கி போடுவதும் தெய்வ தோஷத்தை ஏற்படுத்தும் ஆக ஒரு தெய்வ சிலை வந்து நம்மளுடைய இல்லத்தில் வைத்து நம்ம வெகுகாலம் வணங்கி கொண்டு வந்திருப்போம் இல்லையா அதற்குண்டான நெய்வேத்தியங்கள் அதற்குண்டான பிரசாதங்கள் அதற்குண்டான மந்திர உச்சாடனங்கள் தினமும் நம்ம சொல்லி பூஜிப்போம் இல்லையா அத்தனை உரு மந்திரங்களும் அந்த தெய்வத்தினுடைய திரு உருவ பிம்பத்தின் மீது பிரதிபலிக்கும் இல்லையா ஆக சக்தி ஏற்றப்பட்ட திரு உருவ சிலையைத்தான் நம்ம வழிபடாமல் இருக்கிறோம் சக்தி உரு ஏற்றப்பட்ட சிலையைத்தான் நாம் தூக்கி போட்டு இருக்கின்றோம் ஆக இதன் காரணமாகவே தெய்வதோஷம் ஏற்படுகின்றது ஆக அடியார்களே தயவு செய்து இது போன்று பாவ செயல்களை செய்ய வேண்டாம் ஆக நமக்காக அத்தனையும் தாங்கிக் கொள்கின்ற அந்த தெய்வத்தின் திரு உருவ பிம்பத்தை அந்த பாதார பிந்தங்களை நாம் நன்றி உணர்வோடு நம்மோடே நம்ம வைத்து வழிபாடு செய்வதே சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் ஆக அடுத்த கேள்வியாக ஒரு சிலையை வழிபாடு செய்த பின்பு அந்த சிலையை வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் அந்த சிலையை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அடியார் கேட்டிருந்தாரு சிலை வழிபாடு என்பது தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பான பிம்பம் என்பதை சற்று சிந்தையில் வைத்து சிந்தித்து கொள்ளுங்கள் தெய்வத்தினுடைய திரு உருவ பிம்ப சிலையாகப்பட்டது எத்தனை காலங்கள் ஆகின்றதோ அத்தனை காலங்களாக அத்தனை காலங்களினுடைய மந்திர உரு சக்தியும் அந்த சிலைக்குள்ளே அடக்கமாக இருக்கும் ஆகையால எவ்வளவு வருடம் ஆகின்றதோ அத்தனை வருடங்கள் அது சக்தி மிகுந்த சிலையாக தெய்வத்தினுடைய திரு உருவ பிம்பமாக விளங்கும் ஆக அது போன்ற சக்திகளோடு தயவு செய்து விளையாடாமல் இருக்க வேண்டும் ஆக அடியார்களே தெய்வ உருவ சிலையை வழிபாடு என்பது நம்ம பெருசாதான் செய்யணும் அல்லது சிறுசாதான் செய்யணும் என்று எந்த ஒரு பேதமும் இல்லை நம்மனால எந்த சிலை வழிபாடு செய்ய முடிந்தாலும் தாராளமாக செய்து வரலாம் அந்த சிலை பெரிதாகவும் இருக்கலாம் சிறிதாகவும் இருக்கலாம் நம்மனால என்ன முடியுமோ வெறும் நீரை வைத்தும் நம்ம நெய்வேத்தியமாக வழிபாடு செய்து வரலாம் என்பதையும் இந்த வேளையில் அடியார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் நம்மிடம் இருந்து எதையுமே எதிர்பார்ப்பதில்லை தெய்வம் வந்து எதிர்பார்க்கின்ற ஒரே விஷயம் நாம் தெய்வத்தின் மீது செலுத்துகின்ற அன்பை மட்டுமே தெய்வம் எதிர்பார்க்கின்றது ஆகையால வடிவங்கள் பல்வேறு இருந்தாலும் தெய்வம் அன்பே வடிவமானது அன்பை மட்டுமே செலுத்துங்கள் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயங்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன்
நம்ம தமிழ் வேதம் 92 சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த பதிவுகள் பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம், நமசிவாய.